வணக்கம் மக்களே, நான் உங்கள் திவ்யா. நான் வாழைப்பூ பிரியாணி எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். முதல்ல வாழைப்பூ க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல தேங்காய் எண்ணெயோ கடலை எண்ணெயோ நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இல்லைனா அந்த இடத்துல பிசு பிசுன்னு பிடிச்சிக்கும், அதை க்ளீன் பண்ணுறது பெரிய ரிஸ்க்கு. அதே மாதிரி கைகள்லையும் நகை இடுக்குகள்லையும் எண்ணெயை நல்லா தொடச்சிக்கோங்க, இல்லைனா ஒரு மாதிரி கருப்பாக பிடிச்சிக்கும். ஒரு பவுலில் தயிர் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றி அதில் தண்ணியை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. வாழைப்பூவை க்ளீன் பண்ணி நம்ம அதில் தான் போட போகிறோம். இந்த மேலே இருக்கிற தோலை உரிச்சிட்டு உள்ளே பூ பூவாக இருக்குல்ல, இதில் தான் நம்ம வந்து இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறோம். அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஒரு பூ எடுத்துட்டு அதில் உள்ள இப்படி ஓப்பன் பண்ணும்போது நார் மாதிரி கெட்டியாக ஒரு பகுதி இருக்கும், அதை எடுத்துட்டு அது கூடவே அந்த பிளாஸ்டிக் மாதிரி ஒரு தொப்பி இருக்கும், அதையும் எடுத்துடணும். கீழே இருக்கிற அந்த தண்டு பகுதி சில நேரங்களில் கசக்கும், ஸோ அதையும் கிள்ளி எறிஞ்சிடணும். இதுக்கு மேலே தனித்தனியாக எடுத்து கட் பண்ண முடியாது அப்படின்னு வரப்போ அந்த நடுப்பகுதியை அப்படியே பொடி பொடியாக நறுக்கி அந்த தயிர் தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. வாழைப்பூ வேக வைக்கிறதுக்காக நம்ம ஒரு குக்கரில் மஞ்சள் பொடியும் உப்பு எடுத்து வச்சுருக்கோம். அந்த தயிர் தண்ணியோடு அப்படியே வாழைப்பூ போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்து அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பிரியாணி செய்கிறதுக்காக வேறு ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 2 பெரிய சைஸ் வெங்காயங்களை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி மாதிரி மாறுறப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸில் 2 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. பிரியாணி மசாலா 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். 5 நிமிஷம் மூடி வச்சு தக்காளியை நல்லா வதங்க விடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வாழைப்பூவை தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இதுக்குள்ளே கொட்டி நல்லா கிளறி விடுங்க. நான் இன்றைக்கி பிரியாணி அரிசியெல்லாம் எடுக்கலை, சும்மா சாதாரணமாக நம்ம வீட்டில் சாப்பாடு செய்வோம்ல அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன். அந்த அரிசிக்கு எனக்கு 1 டம்ளருக்கு 2.5 டம்ளர் தண்ணி தேவைப்படுது. அந்த 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா மூடி வச்சு கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசியை கழிஞ்சு வச்சுருப்போம்ல, அதை உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது குக்கரை மூடி போட்டு என்னோட அரிசிக்கு 3 விசில் போதுமானது, உங்களோட அரிசிக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க. நல்லா விசில் அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி லேசாக மேலால் கிளறி விடுங்க. அவ்வளோதான், வாழைப்பூ பிரியாணி ரெடி. இதுக்கு முட்டையில் எந்த சைடிஷ் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் முட்டை பாயில் பண்ணி சாப்பிட்டாலும் ஓகே, இல்லை முட்டை பொரியல் மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கனாலும் வேறு லெவலில் இருக்கும். எல்லாரும் எப்படி இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பை.